வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பராக சாஃப்டாக ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் நான் பட்டர் நான், அதுவும் ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 4 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் மைதா மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் பவுடர்ட் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இட்லி சோடா, 1 டீஸ்பூன் சால்ட். இது கூட 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நம்ம வந்து தண்ணி ஊற்றி இப்போ பிசைய போகிறோம். தண்ணி வந்து இந்த மாதிரி பப்புள்ஸ் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும், வெது வெதுப்பாக இருக்கணும். இந்த வெது வெதுப்பான தண்ணி இந்த சர்க்கரை தயிர் இது கூட சேரும்போது நல்லா வந்து மாவை சாஃப்டாக்கி தரும். அது வந்து ஊற விடும்போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. 1-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு இப்படி வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம வைக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாவை நம்ம வந்து 1-2 மணி நேரத்துக்கு ஊற விடணும். வெயில் காலமாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற விட்டாலும் போதும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி மறுபடியும் இழுத்து வச்சு நல்லா பிசையலாம். இது மைதா மாவு இல்லையா, ஸோ நல்லா வந்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து ஒரே சைஸில் உருண்டைகள் பிடிச்சு வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கட்டும். இந்த உருண்டைகளை மறுபடியும் நல்லா பெனஞ்சு பெனஞ்சு நல்லா ஷேப்பாக ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் நறுக்கின கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன், கருஞ்சீரகம் வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி. இதை வந்து நம்ம வந்து நம்மளோட நானில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வாங்க நானை வந்து உருட்டி எடுத்துடலாம். ஒரே ஒரு உருண்டையை எடுத்து நான் கொஞ்சமாக மைதா மாவு தடவி இப்படி ஓவல் ஷேப்பில் இங்கே நான் உருட்டுறேன். ரவுண்டாகவும் நம்ம உருட்டிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடைகளில் நம்ம ரெஸ்டரண்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது இப்படி ஓவலாக இருக்கும்ல, ஸோ நம்ம அதே மாதிரி இன்றைக்கி பண்ணலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு அது மேலே நான் அந்த கருஞ்சீரகம் கொஞ்சமாக தூவிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்தி இது வந்து இப்போ இதில் ஒட்டணும் இல்லையா, அதனால மறுபடியும் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்போ அதில் நல்லா அது வந்து ஒட்டிடும். இது உங்களுக்கு மாவு ஒட்டிச்சுன்னா உங்களோட தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க மைதா மாவை. இப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மேலே இருக்கிறது இல்லையா இந்த கொத்தமல்லி தழை தூவின பாட்டு, இதை இப்படி பின்பக்கமாக நம்மளோட உள்ளங்கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு தண்ணி நம்ம பவுலில் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்ல தான் கண்டிப்பாக நம்ம நான் செய்யணும். நான் ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, அலுமினியம்லேயும் வராது. இந்த மாதிரி கைப்பொடி மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அந்த தண்ணி ஒட்டின பகுதியை தோசைக்கல்ல ஒட்டுற மாதிரி இப்படி போட்டுறோம். போட்டோடனே பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். அப்படியே வந்து பப்புள்ஸ் வரும். பப்புள்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி நல்லா அண்ணலில் காமிச்சு டைரெக்டாக அப்படியே வந்து நம்ம சுட்டெடுக்கணும் இந்த நானை. தந்தூரே இல்லாமல் நம்ம சூப்பராக கேஸ் ஸ்டவ்லேயே நான் செய்கிறோம். இப்போ நம்ம தண்ணி ஒட்டணும் இல்லைங்களா, அதுதான் அந்த இரும்புக்கல்ல ஒட்டிக்குச்சு இந்த நான். இதுவே நான் ஸ்டிக்காக இருந்தால் இப்படி ஒட்டி வராது. அவ்வளோதான், சுட்டெடுத்தோடனே சூப்பராக நம்மளோட நான் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி பட்டர் நான் செய்ய போகிறோம், ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதே நானில் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் அப்ளை பண்ணோன்னே நல்லா பாருங்கள் அந்த சூட்டுக்கு அப்படியே பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து இந்த நானை இன்னுமே சாஃப்டாக வைக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே.
பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சிக்கன் கிரேவியோட நான் இன்னைக்கு இதை சாப்பிட போகிறேன். குட்டீஸ்க்கு முதல்ல கொடுத்துடலாம். மஸ்து மசா. வாவ், இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.